சட்டம் ஒழுங்கு உங்கள்கிட்ட தான் இருக்குது, ஏன் பண்ணலை, ஏன் ஒழுங்குபடுத்தலை இந்த நாட்டை? கேட்டால் இவங்க வந்து நாங்கள் சனாதன பேரவை அதுங்க பண்ணிவிட்டாங்க இது பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லி நிறைய வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அப்படின்லாம் வந்திருக்கு. அதை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த மாதிரி தீக்கரை சம்பவங்கள் நடந்திருக்காது. இது கேட்டால் உடனே வந்து இல்லை இல்லை இது என்றைக்கோ இருந்தது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு தெரியாத ஒன்றை சொல்லிக்கிட்டு சனாதனம் பண்ணிடுச்சிங்க, நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு ஏமாத்து பேர் வழியாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்காங்க. திராவிட மாடலுங்கிறது எல்லா பட்டி தொட்டி அளவும் 9வது படிக்கிறவங்க கூட தண்ணி அடிக்கிறது தான் திராவிட மாடலாக இருக்குது. எல்லா கிராமங்கள்லேயும் இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாம் கஞ்சா இல்லாமல் இன்றைக்கி காலேஜில் இல்லை, அந்த நிலைமைக்கு இன்றைக்கி வந்து எல்லா காலேஜ்லேயும் வந்து கஞ்சா புழக்கம் இருக்குது.